சென்ட்ரி ஃபிகரா நல்லா போடியும் நல்லா சார். ஆமாம், உங்களை ஃபாலோ பண்ண தான் அங்கே போனேன், நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடான்ட்டாங்க. ஆமாம், இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை நேர்த்து வணக்கம். ஆக்சுவலாக இந்த விழாவை நான் தான் எடுத்துருக்கணும் எழில் சாருக்கு, ஏன்னா எழில் சார் டைரக்ஷன் பண்ண 13 படங்களில் 6 படத்தில் நான் தான் வில்லன். எழில் சார் வாழ்க்கையை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி, கீமு கீப்புன்னு பிரிக்கிற மாதிரி, யூனியனுக்கு முன்பு யூனியனுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். எழில் சார் வந்து தொடர்ந்து எக்துல்லா மனம் தொல்லும், பெண்ணின் மடையை தொட்டு, பூவெல்லாம் முன்வாசம், அமுதன், இப்படி படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய பிரேக், தீபாவளி ஒரு பிரேக் விழுந்துச்சு. பிரேக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா, அடுத்து படம்னு துடிக்கவே இல்லை. ஒரு அமைதியான இடத்துக்காக வந்து யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக உட்காந்தாங்க. யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, யார் வந்து உட்காந்தாலும் அவங்களை எந்திரிக்க விடாது, அந்த சேர் கம் போட்டு ஒட்டியிருக்கான் அப்படி. இதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. செல்வமணி சார்லாம் வந்து 20 வருஷமாக அவரை எந்திரிக்கவே விட மாட்டேது சேரு. இப்போ தான் நான் கம்மெல்லாம் ஒட்டி பிரித்து அவரை எந்திரிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி அது அடுத்த நான் ஆர்வி உதயகுமார் அண்ணன், பேரஸ் சார், இவங்கெல்லாம் வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சேவை வந்து ஒரு பெரிய போதை. அப்படியே வந்து உறுப்பினருக்கான சேவை செய்யும்போது பெரிய போதையாகி அப்படியே அவங்க அப்படியே அந்த சங்கத்திலேயே நம்ம வந்து நம்ம அர்ப்பணிச்சிருவோம். ஆனால் எழில் சார் என்ன பண்ணார், சேவையும் முக்கியம்தான், அதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல பொருளாளராக வேலை பார்த்தாலும் அந்த பொருளாளர் பதவிக்கு எவ்வளவு நியாயம் பண்ணினாரோ அதே பேர் ஒரு படைப்பாளனாக ஒரு நியாயம் பண்ணிகிட்டே இருந்தார். அமைதியாக ஒரு மணியில் செதர்னா அந்த மணியை ஒரு அழகான நரம்பில் கூத்து மாலையாக்குற மாதிரி சின்ன சின்னதாக சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிகிட்டே இருந்தார். அந்த இடத்துல D40 ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. வழக்கமாக எங்கள் இயக்குநர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரியாதைக்குடைய இயக்குநர், யார்ட்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது. ஒரு பக்கம் விக்ரமன் சார், ஒரு பக்கம் கே எஸ் ரவிக்குமார் சார், பிவா சார், யார்ட்டையுமே நம்ம வந்து காமெடியாக பேச முடியாது. எனக்கு வந்து அப்போ தான் செல்வமணி சார் பழக்கம், ஆனால் அவர் பயங்கர காமெடிஷன் சொல்லுவது எனக்கு அப்போ தெரியல, அதனால் அவர்கிட்ட நான் சீரியஸாக தான் பேசுவேன். காமெடியாக பேசக்கூடிய ஒரே அழியார் தான் எழில் சார் தான். நான் பாட ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அடிச்சு நான் பாட எனக்கு என்னென்ன என்னுடைய மூஞ்சிக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் வந்து இப்போ காலேஜில் வந்து பெரிய என்டர்டெய்னர், அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லாமல் பிக்னிக்கே போக மாட்டாங்க. காலேஜில் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து படத்து போனால் 4 ஷோ கன்னியூ பண்ண பார்ப்போம், என் கூட தான் பார்ப்பாங்க, நான் இல்லாமல் போகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன், இது யாருக்குமே தெரியாது. அந்த விளக்கத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த D40 ப்ரோக்ராமில் இஷ்டத்துக்கு ஏதோ டைலாக் போட்டுட்டே இருந்தது நான் பாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சீரியஸத்தை கேட்டு இருந்துச்சு, யார் நான் சிரிக்கிறது பார்த்தா எழில் சார் சிரிச்சே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சே இருந்தார், கண்டினியூவாக ஒரு 5 நாள் தொடர்ந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் கேட்டார், உன்னை எந்த முட்டாப்பையை வந்து உங்களை வில்லனாக்குனது அப்படின்னாரு. சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்த பாலன் அவர் தான் எனக்கு வெயிலில் வில்லனாக்குனார், அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. இல்லை ரவிமரியா, நீங்கள் சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளோ காம்படிஷன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க, நீங்கள் காமெடி எங்க அப்படின்னாரு. சார் வில்லனா ஒரு 10 படம் நடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்கள் காமெடி ஆக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னார். அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நானே படம் இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்டுருக்கேன். இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க சார்னா, பண்ண போகிறேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவையில் சிவகார்த்திக் சார் அறிமுகப்படுத்தல என்னை வந்து ஒரு காமெடி வில்லனாக அறிமுகப்படுத்தினார். என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும், ஒரு ஆசிரியனுக்கு தன்னுடைய மாணவனை பற்றி தெரியும். அதே போல் என்னுடைய திறமையை முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள், மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வேலநந்தா வெள்ளக்காரன், சரவணன் இருக்க பயமேன், ஜெகஜால கல்லாடி, இன்னைக்கு தேசிங்க ராஜா 2. எனக்கு பெரிய அதிசயம் என்னென்னா, தேசிங்க ராஜா 1லையும் நான் தான் வில்லேன், தேசிங்க ராஜா 2லையும் நான் தான் வில்லேன். ஹீரோ ஒரு படத்தோடைய பார்ட் 1 பார்ட் 2 ஹீரோ வேணா இருக்கலாம், பார்ட் 1 அவர் தான் ஹீரோ, பார்ட் 2 இவர் தான் ஹீரோ, நான் வில்லன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தில் பார்ட் 1 ஹீரோ இருப்பார், பார்ட் 2 ஹீரோ இருப்பார், பார்ட் 3 ஹீரோ இருப்பார், ஆனால் வில்லன் பார்ட் 1 பார்ட் 2 வேற ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த ராசி பார்ட் 1 நான் தான் வில்லன், பார்ட் 2 நான் தான் இல்லை சார். எப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் கூலு அண்ணன் வேற கொளுத்தி வச்சு கொளுத்தி போட்டு போனார் உதயகுமார் அண்ணன். ரயம்பிரியா சொன்ன தம்பி உங்களை பற்றி, நான் பாட்டு நடிச்சுட்டே இருப்பேன், தம்ம எழில் சார் எடுத்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவார். சத்தியமா அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பாட்டு கொளுத்தி போட்டுறாதீங்க. எழில் சாருக்கு தெரியும், அவர் உள்ளுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனுக்குள்ளே விளாட்றான்னு தான் பார்ப்பார். ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டோன்னு வந்துடுவார், ரவி 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 அப்படி மெதுவாக வந்துடுவார் கிட்டக்க. அவர் வரலைன்னா முருகன் சார் வருவார், முருகன் சார் வரலைன்னா
நம்ம ஞானசேகர் சார் வருவார், வந்து ஜி அது கொஞ்சம் அப்படி அப்படியே ஏதாவது ஒரு வழியில் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அவர்கிட்ட ஒரு பிரிய ப்ளஸ் என்ன எல்லாம் சொன்னார், ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு நடிகை சொன்னார், அவர் பேர் சொல்ல விரும்பலை, இல்லை சார் அப்படியே ஜாலியாக உட்காந்துருப்பேன் நான் பாட்டு நடிச்சுட்டு போனேன். சத்தியமாக அப்படிலாம் இல்லை, ஜாலியாகலாம் உட்காந்து தொடர்ந்துலாம் வெற்றி கொடுக்கவே முடியாதுங்க. ஒரு சீரியஸ் படத்துக்கு எவ்வளோ கிளைமாக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அப்படி ஒரு காமெடி படத்துக்கு ஒவ்வொரு சீனும் முக்கியம். சீரியஸ் சீனுக்கு வந்து படத்தில் வந்து உட்காந்துருக்கோம், அழுகிறானா உட்காந்துருக்கானா தூங்குறானா ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு காமெடி சீன் ஒன்றா கைத்தட்டு வந்தே வேணும், கைத்தட்டு வேணா அந்த சீன் ஃப்ளாப். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் தொடர்ந்து காமெடி படங்களை பண்ணி இன்றைக்கி வந்து தேசியநாதன் ஒன்று எடுத்ததே டூ எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சாருக்கு ஐடியா வந்திருக்கு. அவர் பெரிய கிளவரான ஆள், எல்லாம் சொன்னாங்க இன்ஃபினிட்டிங்கிறது தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்து சார். அவர் எவ்வளோ பெரிய கிளவர்னா, இந்த படத்துடைய கதை வேறு, இதுக்கு தேசியநாதன் டூன்னு வச்சா அது பெரிய கேப்சர் பாயிண்ட்னு சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினார். அதுக்கப்புறம் இது எப்படி டபுள் ஆக்கிறது யோசிச்சார், இல்லை சார் நீங்கள் சினிமா கொஞ்சம் தினம் வச்சாச்சு, 20 வருஷம் ஆச்சா, இது பெரிய ப்ளஸ் ஆச்சு, விஐபிலாம் கூப்பிட்டுலாமே, இதே ஒரு ஃபங்க்ஷனாக போடு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க, போஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாமே, ஒரே கல்யாணம் ரெண்டு மங்க அடிக்கணும், மூணு மங்க அடிக்கிறேன், கேப்சர் ஆகிடுச்சு, ப்ரோக்ராம் ஆச்சு. இப்போ இவர் நம்ம எஸ்ஏ சார் பேசினா தான் பெரிய கண்டென்ட் நாளைக்கு, அவர் சார் எஸ்ஏ சார் பேசினா தான் நாளைக்கு வந்து இந்த தேசிய சார் டூவில் வந்து பெரிய கண்டென்ட் எனக்கு தெரியும். அவர் பேசும்போது எனக்கு பக்கப்பு கணிச்சு, அடுத்து நம்ம பேச பொறுமை இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருந்துச்சு. நான் வேறு செல்லுமணி சார், சார் எனக்காக உட்காந்துங்க சார், உட்காந்துங்க சார்னு எனக்காக உட்கார சொன்னேன், ஆனால் சரியான கண்ணு கிடச்சா உங்களுக்கு அதுதான் சின்னவங்க சொன்னது பெரியவங்க கேட்கணும். மச்சான் இருமச்சான், எனக்கு எல் சார் வந்து எப்பயுமே அவர் பட அவர் வந்து எனக்கு எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, ஒரு படம் விட்டு ஒரு படம் தான் வில்லன் தெரியுமில்ல உங்களுக்கு, கண்டிப்பாக அடிக்க முடியாது. எங்கள் அக்ரிமெண்ட்டே ஒரு படத்தில் இருப்பேன், அடுத்த படத்தில் இருக்க மாட்டேன், எனக்கே தெரியும், நான் கூப்பிடவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன், அது மூணாவது படம் கால் வந்துடும். ஏன் அப்படின்னுங்கிறதுக்கு எனக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ ஒரு படம் விட்டு ஒரு வரம் வரும்போது நான் வெறியோடு வருவேன், பசியோடு வருவேன், உங்களை பின்னிடண்ட பிணைஞ்சிடன்னு வருவேன். எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு, நான் எப்படின்னா என்னுடைய சீனில் மட்டும் நான் கோத்துக்கிட்டே இருப்பேன், மணி மாதிரி ஏதாவது நான் குளித்தாலும் சாப்பிட்டாலும் பல் விளக்குனாலும் எனக்கு சீன் மட்டும் மண்டல ஓடிட்டே இருக்கும், அப்படி ஒரு ஹேபிட் எனக்கு. அதை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கிட்டேன். எல் சார் என்ன பண்ணுவார்னா, என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பார், ஓவராக கம்ப்ளைண்ட் வைப்பார், எனக்கு தெரியும் சார் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி பண்ணியிருப்பார், எனக்கு தெரியும் இந்த சீன் அவர் மிரட்டுவார் பாருங்கன்னு மைண்டுக்குள்ளே சொல்லியிருப்பார், எனக்கு தெரியும். அதனால் கேரம் இல்லை மற்றவங்க மாதிரிலாம் நான் ஜாலியாக இருக்கவே மாட்டேன், அது முருகன் சார் தெரியும். முருகன் சார் பேப்பரை வந்து கொடுத்துட்டு வந்து போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரவே மாட்டார். அந்த நம்பிக்கை அவருக்கு எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்றைக்கி தொடர்ந்து அவர் படத்தில் 6 படம் வில்லனாக நடிச்சிட்ருக்கேன். என் கூட வந்து சிங்கமுலி பங்காளி, நம்ம சிங்கமுத்தன்னை, இப்போ உதயகுமார் அண்ணன், நம்ம பிசி அன்பழகன் சார், என்னுடைய குருநாதர் சி ரங்கநாதன் சார், இப்படி ஆமாம் சாயர்மணி சார், எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கான படம் மட்டுமல்ல, இந்த படத்தில் ஒரு இயக்குனர் சங்கமே 10 சங்கம் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கத்தில் இருந்தால் அப்படியே வாழ்க்கை போயிடும், ஆனால் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம், வாழ்க்கை கிடைக்குங்கிறது நான் ஒரு உதாரணம். அங்கேருந்து அந்த வாய்ப்பை நான் பெற்றேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் கடந்த காமெடியிலுக்கு புள்ளியாக சொல்லி போட்டது நான் தான் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி எம்ஆர் ராதன் இருந்தாங்க, அசோகன் சார்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு, நான் தான் ஏன் சொல்கிறேன், இந்த நான் தான் இல்லை, இந்த நான் தானுக்குள்ள கமலஹாசன் உங்களையும் நான் சொல்கிற மாதிரி, கமலா சார் சொல்கிற மாதிரி இந்த நான் தான்குள்ள இருக்கிறது வந்து எங்களுடைய எழில் சார். அந்த நான் தான், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எழில் சார் நல்லா இருக்கணும், நான் வளரணும் அப்படின்னா எழில் சார் இன்னும் நல்லா வளரணும், நான் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எழில் சார் எங்கூட சேர்ந்து 100 வயசும் வாழணும் அப்படின்னு எல்லாம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.